எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் பத்தி நம்ம பார்க்க போறோங்க. ஏன் பாத்தீங்கன்னா, ஐலான் ட்ரைலர் வந்து வெளியாயிருக்கு. ஐலான் ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஏலியனும் இருக்கு கூட. அது தாண்டி அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா காமெடி எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து எல்லாருக்கும் குட்டீஸ்ல ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அப்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து குட்டீஸை வந்து அந்தளவுக்கு கவர்ந்திருந்தார். அதே மாதிரி சினிமா பாணியிலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குட்டீஸை வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தார். விஜய் கூட ஒரு இதில் ஒன்று சொல்லிட்டு போய் அவர் குழந்தைகள வந்து கரெக்ட் பண்ணிட்டாருன்னு. அதே மாதிரி தான் இந்த ஐலான் மூவி வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான மூவி. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அந்த படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த விஎஃப்எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் ஸ்க்ரீன் வந்து அந்த அளவுக்கு வந்து அத்தியாவட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 85 நாள் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா, அதை தாண்டி விஎஃப்எக்ஸ் மட்டும் நாட்கள் வந்து அதிகமாக எடுத்துருந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து ரவிக்குமார் வந்து இயக்கியிருக்காரு. ரவிக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்று நாளில் வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்தது சினிமாவில். சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்று நாளில் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து தமிழ் சினிமாவில் காட்டினவர் ரவிக்குமாருங்க. ரவிக்குமார் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். பட் ஆனால் இந்த படத்தில் ஒரு இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் புது புது இது வந்து கொடுத்துருக்காரு, பார்த்தாவே தெரியுது. அதை தாண்டி இந்த ஏலியன் வந்து நல்லதா கெட்டதாக இருந்தது தெரியல. அதை தாண்டி இன்னொரு ஏலியன் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இனிமே நினைக்கிறேன் இந்த தமிழகத்தை வந்து அழிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து சிவகார்த்திகேயனும் இன்னொரு ஏலியனும் ஒரு குட்டி ஏலியனும் ஒன்று இருக்குது, அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த தமிழகத்தை வந்து காப்பாற்றுவோன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக் மூவியாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப நாளாக வந்து இந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ரீச் கொடுக்கும், பெரிய இம்பாக்ட் கொடுக்கணும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இது வந்து சினிமா நட்சத்திரங்கள் வந்து பெரிய ஒரு இதுவாக கூட தோன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்டாரில் வந்து பெரிய பெரிய படங்கள் 500 கோடி 1000 கோடி சொல்கிறாங்க. இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக 500 கோடி 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் இதை அச்சீவ் பண்ணால் சிவகார்த்திகேயன் கரியர் வந்து இது வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இன்றைக்கி ஆடியன்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து கவர்ந்துருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். இந்த ட்ரெய்லரை வந்து கண்டிப்பாக பார்த்தவங்க வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பாங்க, புது புது விஷயங்கள் வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம். கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் மூவி வந்து சக்ஸஸ் மீட்டர் ஆகணும், சக்ஸஸ் பண்ணணும். ஒரு 1000 கோடி 500 கோடி அடிக்கிறதுக்கும் நம்ம விஷ் பண்ணுறோம். கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் ஐலான் மூவி வந்து வெற்றி பெறணும். என்னோடய வாழ்த்துக்கள்.